हलो फ्रेंड्स इनका तिरुपति अप्डेट्स நாம பார்க்க போறது என்ன அப்படிங்கறீங்கன்னா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த அடுத்த மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் அதேபோல ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல புக் பண்றதுக்கு அவேலபிலிட்டியான டேட் வந்து கொடுத்திருக்காங்க சோ அத பத்தி இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம் இது கூடவே நீங்க புக் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடாத ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சோ விஷயம் சொல்லும்போது நீங்க வந்து உங்க மொபைல் எல்லா நெட் இன்டர்நெட் எல்லாம் சேஃபா வச்சிடுங்க சேஃபா வச்சிட்டு நான் சொல்லக்கூடியதும் நீ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த புக்கிங்கை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புக் பண்ணிட முடியும் இது போல நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவம்பர் மாசத்துக்கு மட்டும் கிடையாது நவம்பர் அண்ட் டிசம்பருக்கு ஸ்பெஷல் என்ட்ரி மட்டுமே விட்டுருக்காங்க அதாவது 300 ரூபாய் டிக்கெட் வந்து எப்ப அவைலபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா 22/10/2021 அவைலபிளா கொடுத்திருக்காங்க அடுத்த நாள் அதாவது 23/10/2021 உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷனம் பாக்குறதுக்கு கொடுத்திருக்காங்க பட் ஆனா இதுல என்ன ஒண்ணா 300 டிக்கெட் மட்டுமே உங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்குமே ஸ்லாட் வந்து ஓபன் பண்றதாகவும் ஃப்ரீ தர்ஷனம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்கு மட்டும்தான் அதாவது நவம்பருக்கு மட்டுமே வந்து ஸ்லாட் வந்து ஓபன் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கோமடேஷன் அதாவது ரூம் புக்கிங் 25ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இதை வந்து அபிஷியலா அவங்களுடைய வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறவங்க நீங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு விசிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போன மாசம் உங்களுக்கு புக் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது வெப்சைட் வந்து அதை சேஞ்ச் பண்ணி அவங்க மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் வந்து கையில எடுத்து வச்சு நீங்க கரெக்டா வந்து புக் பண்றதுக்கு இருப்பீங்க சோ அதே மாதிரிதான் கரெக்டா வந்து யாரெல்லாம் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆதார் நம்பரை வந்து வாங்கி கரெக்டா அந்த கேண்டிடேட்டை வந்து கொடுங்க பேமெண்ட் இஷ்யூ வந்து இந்த டைம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா அவங்க வந்து டைமிங் போட்டு கரெக்டா வந்து உள்ள போறாங்க சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்க செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ப்ரொசீஜர்ல உள்ள போய் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேரு ஆதார் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா நீங்க வந்து பேமெண்ட் போவீங்க சப்போஸ் உங்களுக்கு வரல அது லேட் ஆகுது அப்படின்னும் போது ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க மறுபடியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி ஸ்டார்டிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும் மினிமம் ஒரு 7 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களால கண்டிப்பா வந்து புக் பண்ண முடியாது அந்த கேப்ல வந்து எல்லாருமே வந்து புக் பண்ணிடுவாங்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லாட் அதாவது நவம்பர் டிசம்பருக்கு 300 ரூபாய் டிக்கெட் இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு 1/2 hour ஆச்சு இந்த டைமிங் வந்து இருக்கும் ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க ஸோ டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ டைப் பண்றதோ அல்லது வேற ஏதாச்சும் நீங்க லேட் பண்ணா கூட உங்களுக்கு புக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால குயிக்கா நீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து டைப் பண்ண முடியும் அல்லது நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு நீங்க யாரு இதெல்லாம் வந்து போட முடியுமோ அவங்களுக்கு டோட்டலா வந்து எத்தனை பேர் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லல சோ அது டீட்டெயிலா நாளைக்கா தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர் வந்து கொடுக்குறாங்க அல்லது இன்னைக்கு தெரிஞ்சிடும் சோ கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஒரு டைம் பாத்தீங்கன்னா நீங்க 6 பேருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார் வந்து டைப் பண்ண முடியும் பண்ணுங்க பேமெண்ட் இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா அந்த பக்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஃப்ரீக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது ஃப்ரீக்கு பாத்தீங்கன்னா போன வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு டைமிங் ஓடுது ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டைமிங்ல உங்களுக்கு சர்வர் வந்து உள்ள ஓப்பன் ஆகுது தயவுசெய்து ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே போல எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிம்பிளா வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும் புக் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இப்போதைக்கு எந்த டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த 4ஆம் நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் திருப்பதி போறதுக்கான ஒரு டிக்கெட்டை வந்து புக் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துனா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல விசிட் பண்ணி பாருங்க மேல ஐக்கான்ல கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்